அவர் ஒரு எவ்வளோ படம் பண்ணுங்களோ அதில் வந்து இட் பீ லைக் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து அப்பா தான் பண்ணியிருக்காரு கோல்டுக்கு டக்னஸ் சிஜியாக த்ரீடியாக எதுவுமே க்ரியேட் பண்ண வேண்டாம் த்ரீடியாக அது க்ரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்போ மேலே ட்ரெயினை வந்து ஒன் செவன்த் மினியேச்சர் பண்ணோம் ஸோ அந்த இப்படி பார்க்கறது இது பண்ணுறது என்னதான் வந்து நீங்கள் நீங்கள் பாடி டபுள் யூஸ் பண்ணாலுமே ஒரு சில மூமெண்ட்டை வந்து அவ்வளோதான் பண்ணாரு நான் நானே சொன்னேன் நான் ஹெல்மெட்னு தெரியாது அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு சைக்கிளுக்கு மூடு போகும்போது ஆங்கிள்ஸ்லாம் மாறிடும் திருப்பி படத்துக்கு போய் டீ கோட் பண்ணீங்கன்னா பையன் இதாகும் போது பார்த்தா கேமரா இங்கே தான் இருக்கும் எல்லா மொமெண்ட்லயும் பண்ணு அவன் சைக்கிள்காரான கேமரா இங்கே போய்டும் தலான அஜித் தண்ணி ஹலோ மாஸ்டர் வணக்கம் வணக்கம் ஓகே சோ கோட் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இது வந்து விஜய் சாரோட கிட்டத்தட்ட ஒரு ஃபேர்வெல் படம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் ஒரு படமும் இல்லை அதிகபட்சம் ரெண்டு படம் இருக்கும் அப்படி ஒரு ஸ்டன் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தோணிருக்கும்ல ஆஹ் இதுக்கு முன்னாடி இவரை வச்சு பண்ணாத விஷயம் இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் இதுக்கப்புறம் எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாதுன்னு அப்படி என்னென்ன விஷயங்கள் கோட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மாக இல்லை இது இது இந்த ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னென்னா நான் ரொம்ப நாள் விபி சார் கூட ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணணும்னு இருந்துட்டு மங்காத்தா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கஸ்டடி என்னால் ஒர்க் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணோன்னு சொல்லி இது ஒர்க் பண்ணது ஸோ அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி முடித்தோடனே இந்த படத்தை இது வேறு லாஸ்ட் படம் அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இது சாருக்கு இது லாஸ்ட் படம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாரிஸ் பண்ணோம் ஸோ இதை லைஃப்ல இனிமேல் யாரும் மறக்கக்கூடாது ஸோ அந்த மூமெண்ட்டு மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டாகவே இந்த படத்துக்கு டோட்டலாக வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஓகே ஓகே ஸோ ஒரு சீக்வன்ஸுமே அப்படி தான் ஏன்னா நான் இந்த படம் பண்ணும் போது மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்து ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கும் வேரியேஷன் நிறைய இருக்கணும் எதுலேயுமே ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது ப்ளஸ் ஏதோ ஒரு ஹாலிவுட் ஸ்கேலில் பார்க்கணும் எல்லோரும் சரி நல்லா ரசிக்கணும் இன்னைக்கு அந்த ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ படத்தில் வந்து நிறைய சீக்வன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது நான் வேறு எந்த படமும் சைன் பண்ணலை ஓகே ஸோ இது ஏன்னா இதில் வந்து டியூவல் ரோல் இருக்குது ரெண்டுமே விஜய் சார் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கும் போது நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் தேவைப்பட்டுச்சு எங்கேயுமே வந்து இது இது இப்படி எடுத்துட்டாங்கப்பா அப்படி எடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு சீக்வன்ஸுமே வில் டேக் லாங் டைம் ஸ்கிரிப்டிங்லாம் ஆக்ஷன் ஸ்க்ரிப்டிங்லாம் இருக்கட்டும் இப்போ விபி சார் வந்து என்ன சொன்னார்னா ஒரு லைன் அப் சொல்லிவிடுவோம் இது நம்ம ஒரு டெவலப் பண்ணுவோம் டெவலப் பண்ணி இது பண்ணோம் ஸோ ஒரு ஒரு சீக்குவன்ஸ்மே ஸ்டோரி போர்ட் பண்ணி ப்ரீவியஸ் பண்ணி ஷூட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கும் சரி 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 ஸோ எவ்ரிபடி நோஸ் கேமராமானுக்கு என்ன எடுக்க போகிறோன்னு தெரியும் கேமராமானுக்கு என்ன எடுக்க போகிறோன்னு தெரியும் ப்ளஸ் எடிட்ருக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும் ஆர்ட் டிபார்ட்மெண்டுக்கு என்ன பண்ணணும் ராஜூன் சார் அவங்க டீமுக்கு என்ன பண்ணப் போகிறோன்னு தெரியும் ஸோ எவ்ரி ஏடியில் இருந்து எல்லாருக்குமே என்ன பண்ணப்போகணும் க்ளீயர் ஆகும் ஏன்னா ரெண்டு ரோல் இருக்கிறதுனால அசியூம் ஒரு கேரக்டர் இருக்கும் இருக்க தாண்டி ரெண்டுத்துமே எடுத்தான் ஸோ டூ டேஸ் அப்பாவுக்கு எடுப்பேன் டூ டேஸ்க்கு பயன் எடுத்து எடுப்பேன் ஸோ டூ டேஸ்க்கு பயனுக்கு எடுக்கும் போது கூட திருப்பியும் இதில் என்ன பெரிய ஒரு விஷயம்னா ரெண்டு கேரக்டருமே விஜய் சார் தான் பண்ணார்

பழைய டெக்னிக் மீன்ஸ் லைட் மாஸ்க் பேப்பர் மாஸ்க் மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரேம் மூவமெண்ட் ஃப்ரேம் இன்விசிபிள் கட்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஓ அது வந்து நீங்கள் பார்க்கும்போது சிங்கிள் ஷாட் மாதிரி தெரியும் பட் அதெல்லாம் நிறைய சீட் பண்ணி நிறைய எடுத்திருக்கேன் ரைட் ஏன்னா இப்போ முதல் சீனியை கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாமே இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஏஜ்டான விஜய் சார் வராரு ரொம்ப எங்க விஜயா வரார் இதை தாண்டி ஃபஸ்ட்டு சீனியும் விஜயகாந்த் சார் அந்த ஒரு லுக்கில் வரும்போது இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஸ்டன்ட் ஆக்ட் ஒரு ஸ்டன் மாஸ்டர் வெறும் இதுக்கு முன்னாடி பார்த்தா கூட ஸ்டன் மாஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஸ்டண்ட் டைரக்டர் ஸோ யோ பின் பார்ட் ஆஃப் டிரெக்ஷன் ஏன்னா இப்போ ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட யார் சொன்னாலும் திலீப் அவருடைய பேரை சொல்றாங்க அவருக்கு முன்னாடியே ப்ரீவியூஸ் பண்ணி தெரிவாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ முதல் சீன்ல இப்போ விஜயகாந்த் சார் வச்சு ஒரு காட்சி வருது அப்போ உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பாங்க இது வந்து விஜய் சார் மாதிரி தான் எங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கணுமா இல்ல பழைய விஜயகாந்த் சார் மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு சவுத்துல காலை வச்சு ஒரு அடி அடிக்கு அந்த ஏதாச்சும் ஒரு சிக்னேச்சரா கொடுக்குமா அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்க இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரு இது ரொம்ப எமோஷனான மூமெண்ட் எனக்கு என்னன்னா அப்பா வந்து விஜயகாந்த் சார் படம் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் ஒரு எவ்வளோ படம் பண்ணுங்கன்னா அதில் வந்து இட் பீ லைக் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து அப்பா தான் பண்ணியிருக்கார் ஸோ எனக்கு இன்னி வரைக்குமே அந்த பிரம்மிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை நிறைய விஜயகாந்தர் படம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கும் ஐக்கானிக் திங்ஸ் ஸோ அப்பா அந்த செவுத்தில் ஏறி அடிக்கிற கிக்கு வந்து அப் இது சூப்பர் மாஸ்டர் க்ரியேட் பண்ண விஷயம் கேப்டனுக்காக நான் கிரியேட் பண்ண விஷயம் தான் இருக்குது ஸோ அப்பா ஒர்க் பண்ணிட்டார் நான் விஜயன் சார் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு அவ்வளோ ஃபேமிலியோட மிங்கிளா இருக்காரு அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனாக அவர் அப்பா அப்படி பார்த்துருக்காரு ஸோ நான் வந்து அது பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எனக்கு எனக்கு அது அந்த மொமெண்ட் எப்படின்னா அவரை வச்சு நானும் எடுத்துட்டேன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு இப்போ இப்போ எடுக்கும் போது எப்படி இது ப்ளூ மேட்ல இது முழுக்க முழுக்க ஆக்சுவலாக வேற ஒரு கேரக்டர் வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணேன் ஆனால் விஜய் சார் அதை ஒத்துக்கல நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அவரை வச்சு தான் எடுத்தோம் ஸோ டோட்டலாக வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட விஷயம் நீங்கள் கம்போஸே எப்படி பண்ணியிருந்தேன்னா விஜயன் விஜயகாந்த் சாரோட கம்போஸ் தான் இருக்கும் சூப்பர் மாஸ்டர் என்ன கம்போஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஆக்ஷன் நாங்கள் அடிக்கும் அது மேலே ஏறி அடிக்கிறது பண்ணுறது எல்லாமே விஜயகாந்த் சாருக்கு என்ன கம்போஸ் பண்ணணுமோ அதான் பண்ணுவோம் ஓகே ஓகே விஜய் சாருக்கு நான் கம்போஸ் பண்ணலாது சரி சரி விஜயகாந்த் சாருக்கு தான் கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட் வரும் அதுக்கப்புறம் அவர் எடுத்து போகிற வரைக்கும் பண்ணாது ஸோ அது இனி லைஃப்பில் எனக்கு நடக்காது இல்லை ரைட் ரைட் அவர் இருக்கும் போது ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் பட் அவர் ஸ்டில் இஸ் லிவிங் இயர் எனக்கு அது அது அந்த பெருமை வந்து லாங் அந்த அழியாது ஓகே ஓகே சூப்பர் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு லாங் ஃபைட் நடக்கும் ஸோ அதில் வந்து சில அந்த ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணவங்க கூட சொல்லியிருந்தாங்க இட் வாஸ் லைக் டூ ரிஸ்கியாக இருந்துச்சு எனக்கு சில நேரத்தில் அடிக்கூட பட்ட மாதிரி இருந்துச்சு விஜய் சார் வந்தாரு ஸோ வாட் ஹேப்பன் ஆக்சுவலாக விஜய் சார் ஏதாச்சும் அடிப்பட்டுச்சு அந்த படத்தில் பட்டுச்சு இல்லை ஆக்ஷனில் எப்போவுமே நடக்கும்ல அது வந்து எவ்வளோ நான் நான் எப்பவுமே சேஃப்டி இல்லாமல் நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன் எல்லா எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் சேஃப்டி இருந்தால் ஷார்ட் இல்லைனா அப்படியே ஷார்ட்டே வேண்டாம் ரஷ்யாவில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆச்சு நீங்கள் வந்து கரெக்டாக என்ன ஆச்சுன்னா ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் ரிசல்ட் சரி லைட்டாக ஏன்னா அந்த கிளைமேட்டிக் மாறிக்கிட்டே இருக்கும் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட் பண்ணி அந்த கரெக்டாக ஒரு ஒரு இது சிங்க் ஆகல ஒன் மோர் அப்படின்னா அந்த மாதிரி திருப்பி வந்து பைக்காக

அப்புறம் சரி ஏன் இது நடந்ததுன்றது அந்த தண்ணி அந்த ஒரு ஐ அது அங்கே எப்படின்னா மழை பேஞ்ச உடனே வந்து ஐஸ் இல்லை லேயர் மாதிரி லைட்டாக அந்த கோல்டு கோல்டுக்கு இதுக்கு தக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு ஆனால் அதை மைண்ட் பண்ணவே இல்லை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை ரெடி 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 வாங்க வாங்க ஷூட் பண்ணி இல்லைங்க நாளைக்கு பண்ணிக்கல விடவே இல்லை அவர் வா 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 அங்கே தான் பார்த்தேன் என்ன மனுஷன் என்ன மனுஷன் அடிபட்டி போகலாம் பேக்கப் சொல்லியிருக்கலாம் இதாக இருக்கலாம் இவ்வளோ பேர் வந்துருக்காங்க இவ்வளோ பணம் போட்டிருக்கோம் எவ்வளோ டெடிக்கேஷன் அதில் இருக்கு சரி இப்போ இன்னும் சில பேர் என்னத்தம்மா சொல்றாங்க மெட்ரோல வந்து மெட்ரோ நடக்கிற ஃபைட் வந்து அந்த ஹெல்மெட் கைட்டுற வரைக்கும் வேற யாரோ ஒரு ஸ்டண்ட்டை வச்சு எடுத்துட்டாங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த கைட்டும் போது மட்டும் தான் விஜய் சார் வச்சு எடுக்கிறாங்க அது உண்மை என் முதல்ல இல்லை ஃபுல்லாக அவர் தான் பண்ணாரா ஏன்னா அண்ட் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபைட்டே சொல்லிடுறேன் ட்ரெயின் ஃபைட் இந்த ட்ரெயின் ஃபைட் வந்து படம் பூஜை போட்டு சாங் முடிச்சுட்டு ட்ரெயின் ஃபைட் எடுத்தோம் ஸோ படம் ரேப் அப் பண்ணும்போது ட்ரெயின் ஃபைட்டில் தான் முடித்தோம் மெட்ரோ ஃபைட்டாக இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் திரும்பவும் அதோட ஒரிஜினல் பிளேட்ஸ் எல்லாமே துளிசியால் போய் எடுத்தோம் துசியில் போய் பிளேட்ஸு ட்ரெயினை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருந்து வந்து இங்கே ஃபுல்லாக செட்டு போட்டோம் ஃபுல் வெள்ள அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டுமே செட்டு போட்டு ஷூட் பண்ணணும் சாப்பர் எல்லாமே வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட இந்த படத்தில் நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவேன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா சிஜியாக த்ரீடியாக எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாம் த்ரீடியாக கிரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இதுமேட் ட்ரெயினை வந்து ஒன் செவன்த் மினியேச்சர் பண்ணோம் பார்த்துருணும் பார்த்துருந்தாங்க அந்த மினியேச்சரை வந்து அது கூட வச்சு எல்லாமே மிக்ஸ் மேட்ச்சில் வந்துகிட்டே இருக்கும் மிக்ஸ் மேட்ச்சில் வந்து அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது ஓகே 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 டைம் வந்து இவங்க வந்து ரிலீஸ் டைம் போட்டாங்க ஸோ நீங்கள் த்ரீ டீயாக கொடுக்குனா மினிமம் எயிட் மந்த்ஸ் அதை நீங்கள் கிரியேட் பண்ணி திருப்பி அதெல்லாம் பண்ணணும் ஸோ மேடே மினியேச்சர் ஒரிஜினல் ட்ரெயின் வரைய ஓட வச்சு பிளாஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும் அதனால தான் நிறைய அதில் இது இருந்துச்சு நீங்கள் மெட்ரோ எடுத்துட்டிங்கன்னா மெட்ரோவும் அப்படி தான் மெட்ரோ வந்து லைவும் இருக்குது செட்டும் இருக்கு பிளஸ் லைவ கிளாஸ் பிராக்ல பிரேக்கில் வந்து நம்ம செட்டு போட்டோம் சரி 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 எப்படி அலோவ் பண்ணாங்க மெட்ரோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பெர்மிஷன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக அதுதான் வந்து வந்து எப்படி சொல்றதுன்னா ஸ்டேஷன் ஒரிஜினல் ட்ரெயினும் ஒரிஜினல் சரி ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ட்ரெயினில் இவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ அதை எதெல்லாம் அங்கே எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ட்ரெயினை வந்து செட்டு போட்டு ஷூட் பண்ணும் ஓகே ட்ரெயின் மூவ்மெண்ட்டே ஷூட் பண்ணும் அங்கே தனியாக ஒரு ட்ராக் போட்டு ட்ரெயின் வந்து மூமெண்ட்டில் போகிற மாதிரிலாம் வந்து தனியாக எடுத்து அந்த பைக்கு உடச்சிட்டு போகிறது எல்லாமே அது ஒரு தனியில் கிட்டத்தட்ட அது ஒரு 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 போர்ஷனாக பண்ணும் ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா விஜய் சார் இதில் ரொம்ப என்ன தெளிவாக இருந்தார்னா ரெண்டு கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் ஓ நீங்கள் ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே வேறு கேரக்டர் எடுத்தாலுமே இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது அவருது ஸோ அவரை திருப்பியும் நான் ஷூட் பண்ணி ஓகே ஓகே ஸோ அந்த இப்படி பார்க்கறது இது பண்ணுறது என்னதான் வந்து நீங்கள் நீங்கள் பாடி டபுள் யூஸ் பண்ணாலுமே ஒரு சில மூமெண்ட்டை வந்து அவர் தான் பண்ணார் நான் நானே சொன்னேன் ஹெல்மெட் நான் தெரியாது ஆனால் முடியாது நான் பண்ணுவார் ஸோ அதில் ரொம்ப அவர் கிளியராக இருந்தார் ஸோ ரெண்டு கேரக்டர் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அப்பா இட்ஸ் லைக் அ லயன் பையன் வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி அவன் பார்க்கறது நீங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பையன் அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு சைக்கிளுக்கு மோடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ்லாம் மாறிடும் ஸோ நீங்கள் திருப்பி படத்துக்கு போய் டீ கோட் பண்ணீங்கன்னா பையன் இதாகவும் போது பார்த்தா கேமரா இங்கே தான் இருக்கும் எல்லா மொமெண்ட்லையும் சரி சரி சைக்கிள் காரான கேமரா எங்கே போய்டும் அப்பாக்கு எப்பவுமே தான் வச்சிருப்பேன் ஓகே பையனுக்கு மட்டும் இப்படி இருக்கும் மேலே இப்படி பாக்குறது இது பண்றது எல்லாமே ஸோ ரெண்டுத்துக்குமே வேற ஒரு ஸ்கேல் இன்ஃபேக்ட் இப்ப அந்த ஒரு ஜீவன் கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் லைக் டூ ஃபிளெக்சிபிள் பயங்கரமா எவ்வளோ பேர் வந்தாலும் அடிக்கிறாங்க அப்ப அந்த ஒரு ஏஜ் ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே இவ்வளோ வயசு பையனால இத்தனை பேரை எதிர்கொள்ள முடியும் அவர் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கார் எவ்வளோ பயங்கரமா சண்டை போடுவார் அதுக்கான ஒரு காரணம் எப்படி பிளான் பண்ணிட்டீங்க இல்ல இது இந்த கேரக்டர் வந்து ஸ்டபனாக இருக்கும் பையன் வந்து இட்ஸ் லைக் சைக்கிள் லூஸா இருக்கும் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும் பயங்கர லூஸா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்குமே அவர் ட்ரெயின் பண்ண வச்சோம் சரி 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 ரெண்டு ஏன்னா நாங்கள் இது எல்லாமே முன்னாடியே கம்போஸ் பண்ணி எடிட் பண்ணி ஓகே இதாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரை வச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ இதோட ஃபுல் ஆக்டிவிட்டியும் இவன் ஃபாஸ்ட்டாக பார்க்குறேன் கரெக்டாக இவரும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்து யோசித்து ரொம்ப தெளிவாக ஒரு மாதிரி அந்த ரொம்ப டிட்டர்மெண்ட்டாக இருக்கும் ஓகே இது வந்து அப்படி கிடையாது இது சைக்கிக்காக இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து அவருக்கு ட்ரெயின் பண்ணும் இது சில டைமில் என்ன பண்ணால் நைன் டூ ஒன் அப்பாவாக எடுத்திருப்பேன் மதியம் பிரேக் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அவன் மேக்கப் திருப்பி எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மேலே பையன் வச்சு எடுப்பேன் அப்படியே ஒரு மாறி ஆகணும் ஓகே ஓகே அப்படியே மாறி ஆகணும் அவரே அவர் நம்ம விஜய் சார் வந்து இவ்வளோ படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட இந்த படம் வந்து நான் நான் ஒர்க் பண்ணும்போது பயங்கர மெச்சூர்டு விஷயம் நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணேன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஸ்பாட்டில் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது சரி நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் இன்றைக்கி பார்க்குறதுக்கும் நாங்கள் லைவாக நீ பார்க்கும்போது இந்த சீன் கிழிஞ்சிட வேண்டாம் இந்த சீன் தூக்கிவிட்டா பயங்கரமாக இருக்கலாம் அது வந்து மொமெண்டம் ஆகுது ஓகே 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 இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம விஜய் சாரோட பெர்டிகுலர் இப்போ நீங்க சொன்ன சீன் இந்த ஒரு மெட்ரோ சீன் இதெல்லாம் முடிஞ்சு தாண்டி இந்த கிளைமேக்ஸ் போஷனே கிட்டத்தட்ட இந்த படத்துல அது ஒரு தனி படம் மாதிரி தான் விபி சார் சொன்ன மாதிரி ஸோ அது எவ்வளோ நேரம் எடுத்திருந்தீங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணுது ஏன்னா இது வந்து ஒரு மூணு சீக்வன்ஸா நடக்குது ஒன்று அவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் தனித்தனியா நடக்குது அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரி இவரோட பைக் சேசஸ்லாம் நடக்குது இன்னும் லாஸ்ட்ல இன்னும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது ஸோ உங்களுக்கு அது பெர்சனலா தோணுச்சா இது ரொம்ப ட்ராக் ஆகிட்டா என்னடா அது கிளைமேக்ஸ் சண்டையே ஒரு இருபது நிமிஷம் போது நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க இருந்து போய் முடிய போகுது நடுவுல என்னென்னலாம் ஆக்ஷன் நடக்கும் போது எதுவுமே ஓவர் டூவா இடக்கூடாது கம்மியா இடக்கூடாது இந்த லென்த்தில் இருந்தால் போதும் சரி அப்படின்னு சொல்லி நாங்க பிரிச்சுக்கிட்டோம் பிளஸ் பிரிச்சுக்கிட்டு தான் வேணாம் எலமெண்ட்ஸை எங்கெங்கெல்லாம் ஹையை ஏற்ற முடியும் எங்கெல்லாம் ஹை பாயிண்ட்டை கொண்டு போய் வைக்க முடியும் அப்பாவுக்கு ஹை பாயிண்ட் என்ன வைக்க முடியும் பையனுக்கு ஹை பாயிண்ட் என்ன வைக்க முடியும் ஸ்டேடியம் ஃபுல்லாக அப்போ நம்ம இங்கே சேப்பா சேக் பாக்கில் ஷூட் பண்ணுவோம் சேப்பாக்கில் வந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே ஷூட் பண்ணி உள்ளே போகிறது எல்லாமே சேப்பாக்கு ஓகே ஃபுல் ஆக்ஷன் நடக்கிறது வந்து ஸ்டேடியம் ஓகே ஏன்னா நம்ம இப்போ மேட்ச் மேட்ச் போயிட்டு வச்சு ஸோ அங்கே ஒரு விஷயம் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு சில போர்ஷன் செட்டு அப்புறம் ஒரு சில போர்ஷன் வந்து தனியாக வேற ஒரு இடம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஸ்டார்ட் அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் டேஸ் ப்ளஸ் அது இல்லாமல் சிவா சார் வர்றது இவங்கெல்லாம் இதாக இதாக எல்லாமே அது ஒரு ஒரு மூணு நாலு நாள் ஐ திங் அரௌண்ட் டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டேஸ் ஸோ எல்லாத்தையும் பிரித்து ஒன்று வச்சு ஓகே இது ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு அதான் சொல்லணும் கிளைமேக்ஸ் மட்டும் ஏன் டூ மந்த்ஸ்னால் பேசிகிட்டே இருக்கும் மொமெண்ட்ஸ் எங்கேயா இறங்குதா மொமெண்ட்ஸ் ஏன்னா நாற்பது நிமிஷம் ஒரு இடத்துல கதை சொல்ல போகிறோம் ஒரே லொக்கேஷன் ஒரே லொகேஷன்ல பிபி சார் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு இடத்துல கதை சொல்ல போறாருன்னா இந்த கதையில எங்கேயுமே இறங்கிடக்கூடாது ஹை பாயிண்ட் இருக்கணும் லோ பாயிண்ட் இருக்கணும் இப்படி சோ அந்த வந்து பண்ணிட்டாங்களே பண்ணிட்டே இருந்தோம் சரி அது ரெக்கார்டா இருக்கட்டும் எழுதி நாங்க இது பண்ணதான் இருக்கட்டும் தனித்தனியா இவ்வளவு எடுத்துட்டுமே பிரிவு பிரிச்சு படத்துல விஜய் சார் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்ரா நீங்க என்ன சொல்வீங்க இல்ல ரெண்டு கேரக்டர் இல்ல சோ அந்த ரெண்டு கேரக்டர் எடுக்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது ஏதாவது ஒரு ஆக்ஷன் மாறினா கூட திருப்பி நீங்கள் அந்த கேரக்டர் நீங்கள் திருப்பியும் ஃபுல்லாக மேக்கப்லாம் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணி ஆகணும் ஓகே ஓகே நீங்கள் மாற்றவும் முடியாது அதனால ரொம்ப கேட்டு 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 நான் ஏன்னா இவரு ஒரு சைடில் ஒரு பண்ணுறது இன்னொரு சைடில் பாடி டபுள் பண்ணாலுமே இந்த தூக்கிடுவோம் தூக்கிட்டு திருப்பி நிறைய ஷூட் பண்ணி ஆகணும் இவரோட பாடி லாங்குவேஜுக்கு ஆமாம் ஆமாம் ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு சில ஷார்ட்ல நானே வந்து அண்ணன் எனக்கு தெரியாது வேணாம் இந்த இப்போ இப்படி ஓவர் சொல்கிற ஷார்ட் மட்டுமே மூணு நாள் எடுத்தேன் மொத்த படத்துக்குமே ஓகே ஓகே அதில் கூட அவர் தெரியக்கூடாது என் ஃபேனுக்கு வந்து நான் தான் பண்ணியிருக்கேன்னு தெரியணும்னு என்ன வேணால் பண்ணலாம் சீக்கன் டூ என்ன பண்ணுவேன் அது பைக்கு வந்து ரஷ்யா சேஸ்லாம் எடுக்கும் போது நாங்கள் நான் போய் லொக்கேஷன் பார்க்கும்போது ஃபைவ் சிக்ஸ் நைட்டில் வந்து ஜீரோ கூட போகும் டே டெம்பரேச்சர் டூ மந்த்ஸ் கழிச்சு அப்படியே அது வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் போய் ஷூட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டுவெல் எயிட்டு செவனு நைட்டில் சில டைமில் ஜீரோ இல்லை ஒன்று அப்படிலாம் வரும் ஸோ இதில் நீங்கள் சேஸ் ஓட்டணும் நான் உள்ளே வந்து ஒரு தெருமல் தெருமலுக்கு மேலே இன்னொரு ட்ரெஸ்ஸு தெருமலுக்கு மேலே இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டு தெருமல் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன் ஸோ பாடி ஹீட்லேயே இருக்கும் அவர் வந்து ஒரே அந்த அவரோட காஸ்டியூம் மட்டும்தான் ஸோ அப்போ பைக்கு ஸ்பீடில் போகும்போது ஒரு சில்லஸ் இருக்கும் அந்த சில்லு ஒரு மாதிரி நம்ம ஊட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு மாதிரி குத்தும் ஸோ இதில் போனால் ஃபுல் ஸ்பீடு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மூமெண்ட்லாம் அவர் பார்க்கும்போது பயங்கர ஒரு என்னடா இது ஏன் இன்னொன்று என்னென்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் எடுப்போம் இந்த ஸ்ட்ரீட்ல அப்பா டூ டேஸ் எடுக்க வச்சோம் திருப்பி பயன் ரெண்டு கிடைக்கும் அப்போ எந்த கண்டினியூட்டையும் மாறக்கூடாது இப்ப இதுல பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஆக்ஷன் எல்லாம் நடந்து போயிருப்பாங்க ஆமா ஆமா ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி பைன் வச்சிருப்பேன் சோ சேம் பேக்ரவுண்ட் ஆக்ஷன் சேம் காஸ்ட்யூம் போட்டுருக்கோம் யார் யாரு எந்த இடத்துல நடந்து வந்தாங்க இது பண்ணாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லைன்னா படிப்பீங்க ஏன்னா இப்போ ஒரு ஓடிட்டு இருக்காரு இங்கேருந்து ஓடிட்டு இருக்கான்னா பின்னாடி பார்த்தா ஒரு ஒரு லேடி கிராஸ் ஆராவாங்கனா அதே லேடி மோதல் நாள் வந்து தேர்ட் டே அவங்க வந்தவங்க சேம் காஸ்டியூம்ல சரி அங்க இருக்க வண்டி எதுவும் மாறி இருக்கூடாது ஸோ இது ரொம்ப பெரிய டாஸ்க் ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் அந்த ஒரே நேரத்தில் ரெண்டு விஜய் சார் அந்த இன்ஃபேக்ட் போஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து அது எப்படி பிளான் பண்ணிட்டீங்க பாடி டபுள்லாம் பின்னாடி உட்கார வச்சு ஊட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிஜியில் பண்ணாங்களா இல்லை திரும்ப இன்னொருத்தர் உட்கார வச்சு பின்னாடி ஓட்டினாரா அப்பா ஓட்டும் போது பின்னாடி வந்து பாடி டபுள் உட்காந்து டூ டேஸ் இவருது ஃபுல்லாக இவரு செகண்ட் டே இது பாடி டபுளாக இருக்கும் இது வந்து ஃபுல்லா அப்பா அது ஃபுல்லா எடுத்து சோ அதனால தான் சொல்லிட்டு இட் டேக் டபுள் எல்லாமே திரும்ப ரெண்டாவது ரெண்டு வாட்டி எடுத்துப்பீங்க எதுமே கோட்ட பொறுத்து வரைக்கும் சாரோட ஃபேஸை மட்டும் டச் பண்ணிருக்கு நீங்க அப்படி நம்ம ஃபுல்லா மாத்தி இருக்கணும் பாடி லேங்குவேஜ் காட்டி கொடுத்துறோம்ல ஓகே 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 சோ எல்லாமே பாகத்தெல்லாம்மே அவர்தான் பண்ணாரு எல்லாமே அவர்தான் பண்ணாரு சூப்பர் சூப்பர் சோ அதுல நான் ஒரு சில ஷார்ட்லாம் வந்து நான் انا வேணா அப்படி மாத்தி நான் தான் பண்ணுவேன் சரி அப்படி ஒரு ஷார்ட் வந்து எனக்கு அர்ச்சனை மேம் சொன்னாங்க என்னன்னா ஒரு நாள் லைக் எந்த மாஸ்கோலையும் எங்கேயோ சொன்னாங்க திலீப் மாஸ்டர் வெங்கட் பிரபு சார்லாம் சொல்லியிருந்தாரு இந்த இங்கே இருந்து விஜய் சார் குச்சா எப்படி இருக்கும் பேராஷூட் குட்னு பார்த்தா இன்றைக்கே பண்ணிடலாமா ஒரே நாளில் பண்ணிடலாமான்னு அவங்க டக்குன்னு பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரே நாளில் ரெண்டு நாள்லேயே அதை முடிச்சுன்னு சொன்னேன் இது மாஸ்கோவில் தாய்லாண்ட் தாய்லாண்ட்லையா அது எப்படி பண்ணீங்க அது ஒரே நாளில் அது வேற ஒரு பிளான்ல இருந்துச்சு ஓகே ஸோ திடீர்னு அங்கே ஒரு டயலாக் ஒன்று வரும் உங்களுக்கு வந்து ஏய் வேறு எதாவது ப்ளான் வச்சுருக்கியா அப்படின்னா நம்ம டே இசட் வரைக்கும் பிளான் இருக்கணும்னா டக்குனு என்ன பண்ண போகிறோம் இஸ்ட் வரைக்கும் பண்ணுவேன் பேராஷூட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ டக்குன்னு இமிடியாக பேராஷூட்டா அது சம் ஹாவ் அது ரிலேட்டெட் டூ மிஷின் இம்பாசிபிளா அப்படி ஆமாம் அவ இல்லை இல்லை இந்த இடத்துல இருக்கிற ஒரு மொமெண்ட்டாக ஒன்று வேணாம் இல்லை ஆடியன்ஸுக்கு ஒரு மூமெண்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் சி படம் ஒரு ஒரு ஜேம்ஸ் மான் ஃபீல்ட் மிஷின் பசல் ஃபீல்டில் ஒரு ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கு ஒரு உங்கள் மிஷனுக்கு போகிறாங்க இருக்கல ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னு தான் இருந்துச்சு ஸோ டக்குன்னு அது உடனே ரெடி இன்னொன்று என்னென்னா அந்த அந்த லேண்டிங் ஆகிற இடம் வந்து எனக்கு லொக்கேஷன் கிடைக்கல வேறு மாதிரி லேண்டிங் அவர் இடம் செம்மையாக இருக்கணும் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இதில் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் வேறு வேறு எதுவும் எடுக்கலாம் போஸ்ட்போன் பண்ணலாம்ங்கும்போது என்னென்னா அது லொக்கேஷன் கிடைக்கல ஹோட்டல் ரூமு கட்டினத்து வந்தால் கீழே லொக்கேஷன் அந்த ஃப்ளைட் ஒன்று நிக்க ரெஸ்டாரண்ட் அது ஆக்சுவலாக நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே எடுக்கலாம் ஃப்ளைட்டு காரு அங்கே வந்து ஒரு லேண்ட் ஆவரும் எடுக்கலாம் சொல்லி இம்மீடியட்டா ஆக்சுவலாக நீ ஷூட்டு வந்து ஒரு டூ ஓ கிளாக் கூட முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் திருப்பி ஷூட்டு இம்மீடியட்டா கால் ஆஃப் பண்ணி திருப்பி நாங்க ஷூட் பண்ணுவோம் அந்த மாதிரி நடந்துச்சு அது ஸோ எல்லாமே ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் சைடா இருக்கட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பயங்கரமாக ஏன்னா படம் ரிலீஸ் டேட் போட்டாங்க

ரொம்ப வந்து இவங்கள விட்டு வெளிய போயிருக்க மாட்டேன் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸராக தான் பிளான் பண்ணிருக்கேன் கை மூவ்மெண்டா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கட்ஸாவே அப்படி யூஸ் பண்ணிருப்போம் ஒரு ஒரு ஷாட்டுமே மினிமம் டுவல் ஃப்ரேம்ஸ் தேர்ட்டீன்ஸ் யூஸ் எல்லாம் சரி சோ உங்களுக்கு அப்படியே இருக்கும் இது ஆக்சுவலாக இந்த கட் என்னென்னா பாண்ட் சீரியஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஓகே ஸோ அதேமாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓ ஹேண்டில் கேமரா தான் மாதிரி இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு நாலு இடத்துலையோ ஐ திங் ஃபோர் இடத்துல தான் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் தான் அதுக்கு மேலே கிடையாது அப்படியா வேறு எங்கேயுமே ஆனால் இந்த படத்தை இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லியே பண்ணோம் சரி அதே மாதிரி ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வித் ஷார்ட் இன் டுவெண்ட்டி டூ ஃப்ரேம்ஸ் ஷட்டர் கம்மி பண்ணி ஷூட் பண்ணுவோம் ஸோ யூ கேன் யூ கன் சீ தட் ஸ்பீட் அந்த அந்த ஒரு ஸ்டைல் இருக்கலாம் அந்த ப்ரிசைஸ் ஸ்டைல் ஏன் நீங்கள் வந்து ஹாலிவுட் எதையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம்னா அந்த ப்ரிசைஸ் ஸ்டைல் ஒன்று மிக்ஸ் ஆகுதுல சரி அதனாலதான் அது ஒரு மாதிரி படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் தான் பண்ணணும் ஸோ எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து ஹேண்டில் தான் சரி ஓகே அண்ட் இன்னொரு முக்கியமான சீன் பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு பக்கம் இந்த விஜய் சார் கேட்குற அது வந்து இப்போ ஸ்பாய்லராக கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அதை ஓப்பனாக போட்டுட்டாங்க நீ யாரோட ஃபேனு தலையோட ஃபேன் அந்த இது சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டிக்கலாம் அந்த ஒரு அவர் அவர் இப்படிதான் வர போகுதுன்னு ஏன்னா நீங்க ஆல்ரெடி மங்காத்தாலையும் ஒர்க் பண்ணிருந்தீங்க இப்ப இதுலயும் அசோசியேட் ஆயிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க தல அஜித் தானே சி அஸ் எ ஃபேன் பாய் மூமெண்ட்டாக எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இங்கே இந்த பிஜேபி தான் வரப்போகுது இப்படி தான் இந்த மூமெண்ட்டு பேசும்போது நம்மளுக்கு தெரியல அதுதான் இந்த எடுத்து எடுத்து இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் ஆட் கன்ஃபார்மாக அந்த வர வரும்போது வந்து சி ரெண்டு பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்வீட் பர்சன்ஸ் எனக்கு இந்த எனக்கு வெளியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு அது தெரியும் நான் சி டெக்னிஷியனாக நான் ரெண்டு பேருக்கூடையும் அஜித் சாரோட வந்து விசுவாசம் நேர்கொண்ட பார்வை மங்காத்தாவஷன் வலிமை வரைக்கும் பண்ணியிருக்கேன் சார் கூட தெறி புலி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார் ரெண்டு எனக்கு ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ரெண்டு பேருக்குமே என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த முக்கியத்துவம் கொடுத்து தான் போகணும் இதில் எனக்கு பிரித்து பார்க்குற இது எனக்கு மொமெண்ட்டே அந்த யோசிக்கவே முடியாது அசிய ஒரு டெக்னீஷியனாக விஜய் சாருக்கு பயங்கரமாக பண்ணணும் அஜித் சார் ரெண்டு பேருமே ஒரே தான் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் வேற யாரா ஆர்டிஸ்ட் சூர்யா சார் வராங்கனா அவங்களுக்கும் அவங்களுக்கு என்னமோ அதான் பண்ணுங்க ஓகே இது இது அஸ் எ டெக்னிக்கல் பார்ட்னர் நம்ம என்னைக்குமே பிரிக்க முடியாது அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணிதான் ஆகும் சரி சரி இப்போ விஜய் சாரோட ஃபேன்ஸ் நான் பண்ணிதான் ஆகும் சரி இப்ப அப்படி பாக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி கார் ரேஸ் பைக் ரேஸ்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அஜித் சார் தான் மைண்ட்ல வரும் மங்காத்தா எல்லா படமும் இதுல பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு கார் இது பண்ணிருப்பாங்க தாய்லாந்து ஜே சீன்ல அவ்வளோ ஃபாஸ்டான அந்த ஒரு சேஸ் பண்ணிருப்பாங்க அதை எப்படி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா அந்த ஒரு அது ஒரு கேமரா ஆங்கிளாகவே அது பயங்கரமா இருந்துச்சு இட்ஸ் பயங்கர டெக்னிக்கலா ஹையா இருந்துச்சு ஸோ நீ அது எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஓட்ட வச்சிங்க அது உண்மையிலே எவ்வளவு ஃபாஸ்ட்ல போனாரு அது ஆக்சுவலா என்னன்னா அந்த கார் ரெடி பண்ணும்

ஈவன் அங்கே வந்து எனக்கு நங்குன்னு சொல்லி இன்னொரு கொரியோகிராஃபர் வந்து அவர் தான் எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனாக சரி அவர் வந்து எல்லாமே போயிட்டு அவரோட தான் லொக்கேஷன் பார்த்து எனக்கு இது வேணும் இது வேணும் அவரை அப்ப யோசிச்சு இது பண்ண முடியுமா இந்த புல் ஆஃப் பக்கத்தில் தான் அவங்க கிட்டே இருக்கு வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் லாட் இந்த டீம் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க பயங்கரமா என்ன என்ன சொல்றது அவங்க அவங்களே அது எதிர்பார்க்கல ஈவன் தே ஆர் ஃப்ரம் தாய்லாண்ட் இது எப்படி நடக்கும் எப்படி பண்ணுவேனி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் புல் ஆஃப் பண்ணோம் அந்த புல் ஆஃப்ல தான் என்ன ஆச்சுன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இன்ஸ்டால் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓ கன் ஷூட் வண்டி எல்லாம் ஸ்ட்ரீட்ல போனோடனே தே திங்க் லைக் ஏதோ வெரி கேங் ஃபை வார் நடக்குது போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டாங்க எவ்ரிபடி இஸ் லைக் போலீஸ் போலீஸ்லாம் வந்துச்சாங்க இந்த மாதிரி வந்து பட்டாயில் மெயின் ஸ்ட்ரீட்ஸில் தேர் கன் ஃபயரிங் ஒரு டாக்ஸி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சோ இது என்னடா அது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அது அதை அவங்க சொல்லி இல்லைங்க இது மூவி ஷூட்டு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க ஆமா ஆமா ஸோ திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் தூக்க தூக்க எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓட்டிருப்பாரு சாரில் ஓட்டும் ஓட்டும்போது இட்ஸ் லைக் நைன்டி நைன்டி அந்த மாதிரி ஸ்பீடில் இதுல படத்துல நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் சேஸ் நான் எப்பவுமே வந்து ஒரிஜினல் ஸ்பீட்ல தான் எடுப்பேன் அப்போ பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணி கேட்கறீங்களா நீங்கள் நார்மலாக எடுத்துட்டு நம்ம ரேம்ப் பண்ணுறது வேற இது எடுக்கும் போதே அந்த ஸ்பீடில் தான் எடுத்தோம் ஸோ உள்ளே இருந்தாங்களா ஸ்னேகமது குழந்தை எல்லாமே இருந்தாங்களா ரிஸ்க் இல்லை சார் ஆக்சுவலாக அது சார் அது என்னன்னா சார் வந்து ஓட்டுறாரு சரி ஓட்டுருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மேட்ச் நிறைய விஷயம் மேட்ச் பண்ணதெல்லாம் பண்ணோம் பட் எல்லாமே லைவாக ஷூட் அதான் சொன்ன நாங்கள் எதுவுமே சிஜியா கிரியேட் பண்ணல எல்லாமே லைவ்ல ஷூட் பண்ணுது அதுதான் நீங்கள் பார்க்குற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு டைமிங்கில் வந்து அவர் அடிச்சுக்கும் எயிட் நைன் ஓ கிளாக் ஷார்ட்னா செவன் ஓ கிளாக்ஸ் பாட்டுக்க முடியாது எயிட் ஃபார்ட்டி ஃபைக் நீங்கள் ரோல் போகலாம் அதேமாரி ஒன் ஓ கிளாக் பிரேக் விடுவோம் போயிட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டே கால் ரெண்டரை கூட வரலாம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிக்கு உள்ள ரெடியாக உட்காந்துருவார் ஆனால் உங்கள் ஷார்ட்டு அப்படியா அப்படியே பார்ப்பாரு கொடுங்க அங்கேயே படுத்துடுவார் அங்கேயே படுத்துடுவாரு அதுதான் அவரோட இந்த இந்த இடத்துல ஏன் இருக்காருன்னா அதுதான் அது சென்னை வந்தாச்சு சென்னை வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இப்ப ரொம்ப ஒருத்தருக்கும் பைக்ல இருந்து கீழே விழுந்தா பாடி பெயின் இருக்கும் இதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எடுக்கலாம் ஷூட்டிங் மட்டும் நிப்பாட்டாதீங்க ஷூட்டிங் நடக்கணும் அதுல ரொம்ப அவரு சரி போயிடும் இதுல சின்னதுங்க நடக்கும் அதுதான் அது மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் தாண்டி ஒரு என்னன்னா அது அப்படின்னு இருக்கு சூப்பர் சூப்பர் மஸ்டர் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இவ்வளோ பட்ட கஷ்டங்கள் தான் இன்னைக்கு படம் வந்து தியேட்டர்ல இத்தனை கோடிகள்லாம் திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஆடியன்ஸ் நாலாவது நாள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கே எங்கேயுமே டிக்கெட் தான் படத்துல ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் சோ ஹோப்ஃபுல்லி நீங்க உலகம் முழுக்க போய் பட்ட கஷ்டம் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அது வெற்றியா திரும்ப உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ ஹோப்ஃபுல்லி மேலும் இது போன்ற பல ஸ்டண்ட்டை நீங்க வந்து உலக அளவில் தமிழ் சினிமா கொண்டு வரத்துக்கு திலீப் சுப்ராயன் மாஸ்டரும் ஒரு வகையாக ஒரு பெரிய காரணமாக இருக்காரு இதை தோற்று முன்னேறதுக்கு மிக நன்றி மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டு கெலேட்டா நேர்களுக்கு அதில் அதை தாண்டி இதில் வந்து ஏன் நான் என்ன தான் கொரியோகிராஃபர் இருந்தாலும் எனக்கு பின்னாடி என்னோடய ஸ்டென் டீம் இருக்குது ஸோ அவங்க பயங்கரமாக உழைச்சிருக்காங்க நான் என்னென்ன கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் நான் என்னெல்லாம் செஞ்சணும் அவங்களோட இன்புட் எல்லாம் எதுவுமே கிடையாது அதே அதை தாண்டி எனக்கு டேரக்டர் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தார் பிபி சார் வந்து போ அப்படின்னு விட்டுட்டார் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கேமராமேன் டிபார்ட்மெண்ட் எடிட்டர் ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஒரு இட்ஸ் அ டீம் ஒர்க் பட் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு லவ் யூ லவ் யூ விஜயானா மச் மச் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் ஒன் பிராண்ட் சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்